இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூட்சமமான ஒரு ரகசிய தாள்களை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த நவம்பரில் 13ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிரக பயிற்சி நடந்தது. அந்த கிரக பயிற்சி வேறு எதுவும் கிடையாது, குரு பயிற்சி, வாக்கியப்படி குரு பயிற்சி நடந்தது. ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ இவருடைய இந்த பயிற்சி பல மாற்றங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஏற்படுத்த போகுது. ஸோ அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க, உங்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எப்படி சூட்சமமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் இப்போ நாம் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குரு பயிற்சியுடைய நன்மை தீமை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாக்கியப்படி இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம். எப்போதும் முதன் முதன்மையை விரும்பும் சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மகரத்தில் அமர்ந்து ஏராளமான தொல்லைகளை வந்து குரு பகவான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ இதனால் வரை இருந்த குரு பகவான் தற்போது நடைபெற்ற குரு பயிற்சியில் 7ஆவது வீட்டுக்கு நகர்ந்திருக்கிறாரு. ஸோ இது நகர்ந்ததுனால இனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் வந்து இனி நடக்கும். மனம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெளிவில்லாமல் இருந்ததுன்னா மனம் வந்து இந்த குரு பயிற்சியில் இனி உங்களுக்கு தெளிவாகும். அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மரியாதை வந்து அதிகரிக்கும். குரு பகவான் நேர்பார்வையால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறதுனால மகிழ்ச்சியை வந்து நிறைய வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் இனி உங்கள் குடும்பத்தினர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பிரிவு நீங்கி மகிழ்ச்சி வந்து உங்களோட உறவில் வந்து உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு புத்திர பாக்கியம் இந்த டைம் கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நிறைய நடைபெறும். புதிய வீடு வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அது வெற்றியாகும். நீண்ட காலத்துக்கு பின் நீங்கள் விரும்பிய ஊர்களுக்கு இந்த டைம் சென்று ஆலய தரிசனங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதிகார பதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் உங்கள் லாப வீட்டை பார்க்கறதுனால இனி நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி கிடைக்கும். சகோதர உறவுகளில் நன்மை கிடைக்கும். அவர்களோடு இருந்த வருத்தங்கள் உங்களுக்கு நீங்கும். தங்க ஆபரணங்கள் வாங்கி அதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கழுத்தில் போட்டு மகிழ்வீங்க. அந்த ஒரு அமைப்பெல்லாம் இந்த டைம் வந்து இருக்குது. குரு பகவான் உங்கள் லாப வீட்டை பார்க்கறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். அதே போல் வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு வந்து உதவுவாங்க. உங்கள் பேச்சில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இனிமை பிறக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால பதவிகள் வந்து நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஊரில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாலை மரியாதைலாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் இதுவரை இருந்த நிலைமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தலைகீழாக மாறும். உங்கள் மீது எதிர்கட்சியாளர்கள் சுமத்திய வீண் பழி எல்லாம் விலகும். ஸோ மொத்தத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாகவே வந்து இருக்குது. ஸோ குருவோட பார்வை அருமையாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே சுமூகம்தான். ஸோ சூட்சமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. ஸோ குரு பகவானுடைய பார்வை வைத்து இப்போ பார்த்தோம். இப்போ அவர் வந்து அந்தந்த மாதம் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அதனோட அடிப்படையில் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியாக 13/11/2021 30/12/2021 வரை இந்த டைமில் வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து சஞ்சரிப்பார். ஸோ அப்படி சஞ்சரிக்கிறதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வசதிகள் வந்து கூடும். வீட்டை விரிவுபடுத்தி காட்டுவீங்க. உரிய வங்கி கடன் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கும். பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணிங்கன்னா விற்கலாம். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த டைம் தீர்க்கறதுக்கு முயற்சி செய்தீங்கன்னா அதுவும் வந்து தீரும். அதே போல் தாயாரோட உடல்நலனில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா அந்த குறைபாடுகள் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். உறவுகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகும். ஸோ மொத்தத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற வரையும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். இதே போல் 30/12/2021 2/3/2022 வரை, ஸோ அந்த டைம் குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்வார். அப்போ இருக்கக்கூடிய அந்த டைம் உங்களுக்கு பெரிய திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு தருவார்.
ஸோ பெரிய திட்டங்கள் இருந்ததுன்னா அந்த டைம் வந்து இது பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். முக்கிய முடிவுகளை துணிந்து அந்த டைம் எடுக்கலாம், அதனால் வெற்றி உங்களுக்கு. அதே போல் பிறமொழி பேசக்கூடியவங்களால் நன்மைகள் பார்த்திங்கன்னு அந்த டைம் உங்களுக்கு ஏற்படும். மெயினாக வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பார்த்திங்கன்னு அந்த டைம் வெளியாகும். ஸோ வழக்கில் சாதகமான தீர்ப்பு வெளியால் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிங்கன்னா, நீங்கள் பர்டிகுலராக அந்த 31/12/2021 2/3/2022 வரையும் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வெளியாகும். ஸோ அந்த டைம் மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 2/3/2022 13/4/2022 வரை. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவான் வந்து புரட்டாஜி நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்வார். ஸோ அப்படி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த டைமில் எதிர்பார்த்த பணவரவு வந்து உங்களுக்கு அந்த டைம் உண்டாகும். சொத்து வாங்குவதில் விற்பதில் இருந்த தேக்க நிலை எல்லாமே வந்து அந்த டைம் மாறும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வந்து உறுதியாக வாங்கிடுவீங்க. குடும்பத்தாரோட தேவைகளை நிறைவேற்ற அலைச்சலை வந்து அந்த டைம் மேற்கொள்ள வேண்டி வரும். அதிகப்படியான செலவுகள் அந்த டைம் ஏற்படும். மெயினாக கர்ப்பிணிகள் அந்த டைம் தங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பத்திரமாக வந்து பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம். அதே போல் பார்த்திங்கன்னு அந்த டைம் உறவுகளிடையே கொஞ்சம் அனுசரணையோடு நீங்கள் நடந்துக்கணும். கடைசியாக தேவையற்ற சிக்கல்கள் வந்து தோன்றும். ஸோ அதை தடுப்பதற்கு அனுசரணையோடு நடந்துக்கணும். அதே போல் திடீர் பயண செலவு வந்து அந்த டைம் ஏற்படும். பயணத்தின் போது உரிய பாதுகாப்பை வந்து அந்த டைம் பின்பற்றணும். மெயினாக வாகனங்களில் அந்த டைம் செல்லும்போது கவனக்குறைவில்லாமல் பயணிக்கணும். ஸோ பயணிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தை வந்து தவிர்க்க முடியும். குரு பகவானுடைய பயிற்சி கடைசியாக மாறும்போது சூட்சமமாக இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் தான். ஸோ எப்படி நடந்துக்கணுமோ இப்போ நான் சொன்னதுக்கேற்ப அந்த பர்டிகுலர் அந்த மாதங்கள் மட்டும் நடந்துக்குங்க. ஸோ அதுவே போதுமானது. ஸோ இது வந்து குருவுடைய நட்சத்திரங்களோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வியாபாரிகள். ஸோ வியாபாரிகளுக்கு லாபம் இல்லாமல் முடங்கி கடந்த வியாபாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்துயிர் வந்து இந்த டைம் மேற்கொள்ளும். ஸோ வியாபாரத்தில் நல்ல ஒரு இது வந்து இருக்கும். உங்கள் அனுபவம் தனித்தன்மை எல்லாமே இனி கை கொடுக்கும். அடுத்த ஆங்கில ஆண்டு தொடக்கத்துக்குள்ளே உங்கள் கடன் உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். புதிய திறமையான வேலையாளர்களை பணியில் வந்து அமர்த்துவீங்க. ரியல் எஸ்டேட், உணவு சம்பந்தமான தொழில், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபரிவிதமான லாபத்தை வந்து நீங்கள் பெறுவீங்க. மெயினாக பங்குதாரர்கள் உங்கள் பேச்சை மதித்து நடப்பாங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உரிமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டைம் கிடைக்கும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை சிம்ம ராசிக்காரங்களுக்கும் முடங்கி கிடந்த வியாபாரத்தில் ஒரு புத்துயிர் வந்து கிடைச்சிடும். ஸோ பயப்படவே தேவையில்லை வியாபாரிகள். அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்கள். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவு உழைத்தாலும் நற்பெயர் கிடைக்கவில்லையே என்று கவலை பற்றிருப்பீங்க. இந்த நேரம் அது பார்த்திங்கன்னு வச்சுங்களா மறையும். அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. அவர்களால் நிறைய நன்மை உண்டாகும். அதுவும் பிப்ரவரி மாதத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே அந்த டைம் வேலையில் கிடைக்கும். மேல் நாடுகள்லேருந்து வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிம்மராசி நிறைய பேர்த்துக்கு நல்ல வேலை அந்த டைம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றவங்களுக்கு கூட பழையபடி அனைத்து சலுகைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் சூட்சும ரூபத்தில் நிறைய நன்மைகள் வந்து உண்டு. ஸோ அதனால் வேலை செய்கிறவங்க பயப்படவே தேவையில்லை, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் திறமையை நீங்களே உணர்ந்து வெளிக்கொண்டு வருவீங்க. அந்த அதிசயம் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். அதற்கு உதவும் வகையில் நல்ல நிறுவனம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அரசாங்க கௌரவ விருது கூட பார்த்திங்கன்னு தேடி வரும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த டைம் வந்து சாதிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னு குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இனி சூட்சமமாக குரு பகவானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் பலமான வாழ்வுக்கு அடித்தளம் இடும் காலகட்டம் என்று கூட இதை சொல்லலாம். ஸோ மன அமைதி, நிம்மதியான வாழ்வு எல்லாமே பார்த்திங்கன்னு இந்த குரு பயிற்சி தரும். ஸோ தர்ற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியில் பர்டிகுலராக சில மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த ஒரு சில எச்சரிக்கையை தடுப்பதற்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேணுங்கிற சிம்ம ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா, சென்னையில் திருவள்ளி புதயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அருள்பளிக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானை நேரில் சென்று வணங்கணும். ஸோ சென்னைக்கு பக்கத்துலேயோ சென்னையில் இருக்கிறவங்களோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்க ஒரு முறை இந்த குரு பயிற்சி இப்போ நடந்துருச்சு இல்லை. ஸோ இந்த டைம் எப்போயாவது டைம் கிடைக்கும் போது திருவள்ளி உதயத்தில் அருள்பளிக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானை ஒரு முறை வணங்குங்க. ஒருவேளை சென்னைக்கு வந்து போக முடியல, அங்கே போய் இந்த குரு பகவானை வணங்க முடியல அப்படிங்கிறவங்க இங்கேயே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பரிகாரம் செய்யலாம்.
உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது புத்துநோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவுங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்தீங்கன்னா அதனால் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லது நடக்கும். ஸோ அந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வந்து உதவிகள் செய்யுங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை வந்து செய்யுங்க. ஸோ இந்த பரிகாரத்தில் எந்த ஒரு பரிகாரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். எது செய்தாலும் உங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி நான் சொன்னல, அதெல்லாம் நடக்காமல் நன்மை நடக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க சிம்மராசிக்காரங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த தாள்கள் உங்களை போல் எல்லா சிம்மராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வீடியோவை இப்போ நீங்கள் இதை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சு அவங்களும் பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.